குளிச்சு முடிச்சோடனே அடுத்து வர மருந்து பாப்பாவுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் பாப்பா வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோட ஆரோக்கியமா இருப்பாங்க, சீக்கிரமா சளியும் பிடிக்காது. அதுக்கு நம்ம தேவையான ஜாதிக்காய் மாசிக்காய் எல்லாம் எடுத்துக்கணும், உர மருந்து கல் பிளஸ் ஒரு சங்கடையில தாய்ப்பால் கொஞ்சம். கல்லை நல்லா கழுவுனதுக்கப்புறம் பாலை கொஞ்சம் கல்லில் ஊற்றிட்டு ஜாதிக்காய் எடுத்து ஒரு நாலு வேளை வரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஜாதிக்காய். ஜாதிக்காய் ஸ்க்ராட்ச் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து பாலில் கையாலே எடுத்து பாலில் வச்சிடணும். ஃபஸ்ட்டு ஜாதிக்காய் உரைச்சதுக்கப்புறம் அடுத்து மாசிக்காய் எடுத்து உரைக்கணும். அப்புறம் மாசிக்காய் கொஞ்சம் பூண்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பேஸ்ட் ஆகுற வரைக்கும் உரைக்கணும். எல்லாம் உரைச்சி முடிச்சதுக்கப்புறம் உரக்கல்ல இருந்து எடுத்து தாய்ப்பாலில் கலந்து நல்லா ஒரு கையால் கலக்கிடணும். சுக்கு ஜாதிக்காய் மாசிக்காய் வசம்பு அடுப்பில் காமிச்சிட்டு வயிற்றுல மட்டும் தேய்க்கணும். உர மருந்து ரெடி. பாப்பாக்கு உர மருந்து ரெடி. பாப்பா உர மருந்து குடிச்சுக்கலாம். இது குடிச்சா பாப்பாக்கு சளியே பிடிக்காது. இதில் ஜாதிக்காய் மாசிக்காய் பெருங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குண்டி தொங்க. அது முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தாய்ப்பாலும் ஊத்துனாதான் அவளுக்கு கொஞ்சம் உரைக்காம இருக்கும். அடுத்த தடவையும் குடிப்பான். குட் கேர்ள். பாப்பா இன்னும் வேணுமா? வசம்பை லைட்டாக அடுப்பில் சூடு பண்ணிக்கணும். லைட்டான சூட்டில் எடுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கணும். அவ்வளோதான். வசம்பை இப்போ லைட்டாக உரைச்சிக்கணும். அது இந்த மாதிரி பிளாக் கலரில் பேஸ்ட் ஆகும். வசம்பை பாப்பாக்கு வயிற்றுல காலில் கையில் எல்லாம் தடவிக்கலாம். பெரியவங்க சும்மா வசந்தாங்க வாயில் வசம்பை வச்சு தேய்க்கன்னு. அப்படி வாயில் வச்சு தேய்ச்சா நாக்கு குளரும். இந்த வசம்பு தடவுனா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். வசம்பால் நம்ம பொட்டும் வச்சுக்கலாம். பாப்பா அழகாக இருக்காங்க. பாப்பா மசாஜ் பண்ணியாச்சு, குளிச்சாச்சு, வர மருந்து குடிச்சாச்சு, ரெடியும் ஆயிட்டாங்க. வெரி குட் கேர்ள். இந்த மாதிரி அப்பப்போ அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருங்க. அப்படின்னா தான் பாப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்து இப்போ பாப்பா விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பாப்பா விளையாட போகிறாங்க.